அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அரபி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு வரோம். இதுவரைக்கும் 19 எழுத்துக்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இப்போ திரும்ப நான் எழுதுகிறேன் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப், பே, தே, சே, ஜீம், ஹே, ஹே, டால், லால், ரே, ஜே, சீன், சீன், ஸ்வாது, வாது, தோ, லோ, ஐன், கோயின். இப்படி நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், 19 எழுத்துக்களை நாம் படிச்சிட்டோம். இதை நாம் வந்து நல்லா அந்த எழுத்துக்களை நாம் சுட்டி காட்டினால் அந்த எழுத்துக்களை நம்ம உச்சரித்து நம்ம சொல்லணும், அதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ 19 எழுத்துக்கள் படித்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து படிக்க போகிற எழுத்த பாருங்கள். ஃபே, ஃபே, இங்கே வந்து எஃப் உச்சரிப்பு வரணும். ஃபே, பே சொல்லிடக்கூடாது, அது பி, இது வந்து பி உச்சரிப்பு, இது வந்து எஃப் உச்சரிப்பு. ஃபே, ஃபே, ஃபே. அடுத்து அதே மாதிரி தான் பாருங்கள், காஃப், காஃப், இது வந்து கியூ உச்சரிப்பு வரணும். ஆங்கில இடத்துல கியூ சொல்கிறோம்ல, கியூ, அந்த உச்சரிப்பு வரணும். காஃப், காஃப், நல்லா தொண்டையிலேருந்து வரணும். காஃப் பாருங்கள், ஃபே, காஃப், காஃப், குர்ஆன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த காஃப் வரணும். காஃப், ஃபே, காஃப். ஃபே வந்து நீளமாக போடணும், கோட்லேயே வந்துடும், இது வந்து கோட்டை விட்டு இறங்கி வரும். ஃபே, காஃப், அங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ரெண்டு புள்ளி இருக்குது, சொல்லுங்கள். ஃபே, காஃப், இது வந்து கேஃப், கே உச்சரிப்பு, கேஃப், சொல்லுங்கள். ஃபே, காஃப், கேஃப், ஃபே, காஃப், கேஃப். அடுத்து பாருங்கள், லாம், இது வந்து எல் உச்சரிப்பு, லாம், லாம், சொல்லுங்கள். ஃபே, காஃப், கேஃப், லாம், ஃபே, காஃப், கேஃப், லாம். அடுத்த இடத்த பாருங்கள், மீம், எம் உச்சரிப்பு, மீம், மீம், நல்லா நீட்டி சொல்லணும், மீம். ஃபே, காஃப், கேஃப், லாம், மீம். இன்னொருக்கா சொல்லுங்கள், அலிஃப், பே, தே, சே, ஜீம், ஹே, ஹே, தால், லால், ரே, ஜே, சீன், ஷீன், ஸ்வாது, வாது, தோ, லோ, ஐன், கோயின். ஃபே, காஃப், கேஃப், லாம், மீம். இன்றைக்கி ஒரு 5 எழுத்துக்க நாம் படிச்சிருக்கிறோம். அப்போ மொத்தம் 19 படித்தோம். இப்போ ஒரு 24 எழுத்துக்கள் நம்ம என்ன செஞ்சாச்சு, படித்தாச்சு. இன்னொரு 4 எழுத்துக்கள் இருக்குது. அதற்கு முன்னால் இந்த 24 எழுத்துக்களையும் நல்லா உச்சரித்து அந்த எழுத்துக்களை பெயர்களோடு நாம் என்ன செய்யணும், மனப்பாடமாக ஆக்கி வைத்து கொள்ள வேண்டும். எந்த எழுத்தை நாம் சுட்டி காட்டி கேட்டாலும் கூட அதை நாம் என்ன செய்யணும், சொல்ல தெரிய வேண்டும். இடையில் எது கேட்டாலும் பாருங்கள், இது ஷீம், ஷீன், கேஃப், ஜே, ஜீம், வாது, இப்படி நம்ம எதை கேட்டாலும் இடையில் கேட்டாலும்
நம்மளுக்கு என்ன செய்யணும், சொல்ல தெரியணும், அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும், அதை மனப்பாடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.